பாருங்க எல்லாமே பைசன் பார்த்தீங்களா, பிரம்மாண்ட சைஸில் எத்தனை இருக்குது பாருங்க. அந்த ஒரிஜினல் அவங்கள்ட்ட தானே இருக்குது. இப்போ இங்கோ இந்த இருக்கிறதெல்லாம் காலனியா? ஆமாம் ஆமாம், அவங்க வீடு. ஆமாம், மலைவாழ் மக்கள் வீடு. வா, வெயில் அடிக்குது. வாங்க வாங்க எல்லாம். சுற்றுலா, இயற்கை இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மேலே ஏறலாம். மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால அங்கே வந்து பெரிய மீன் அப்படின்ட்டுலாம் இல்லை, அங்கே பிடிச்சி வச்சுருக்கதில் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இப்போ ஆலியார் டேம் போகிறீங்க, அமராவதி டேம் போகிறீங்கன்னா அங்கேயே மீன்வளத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது, சரிங்களா? அதாவது கவர்மெண்ட் சார்பாகவே மீன் பிடிச்சி அங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மேக்ஸிமம் எல்லா டேம்லேயும் இருக்குது. ஆனால் பரம்பிக்குளத்தில் அப்படி இல்லை, இங்கே உள்ள மக்கள் மீன் பிடிச்சி விற்றுக்கலாம் இண்டிவிஜுவலாகவே. அந்த மாதிரி சிஸ்டம் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, இங்கே பிஸ்னஸ் கிடையாது. பரம்பிக்குளம் நீங்கள் வரீங்கன்னா அங்கங்கே மீன் கடை விற்றுட்டுருக்காங்கள, எல்லாமே இது போல் இண்டிவிஜுவலாக உள்ளவங்க பிடிக்கிற மீனுங்க. இது ஒரு தகவல், தெரிஞ்சுக்கோங்க. சபா முடியலை, பொங்க பொஸ்கொன்னு ஆயிடுச்சு. பரம்பிக்குளம் டேம் 2 நாள் ஃபுல் ரவுண்ட்ஸ். கிளம்பணுமா வீட்டுக்கு? எப்பா ஏதாவது சொல்லிட்டு போங்கப்பா. மேல எப்பா இதெல்லாம் சொல்லவா வேணும்? ஏன் கேட்குறீங்க? கொய்யா மரம் நிறைய இருக்கு, அந்த கொய்யா மரத்தில் உள்ள அந்த காய் இப்போ சாப்பிட்டீங்களா இல்லையா? கடிக்கவே முடியல, அதை அவ்வளோ ரஃப்பாக இருக்குது. எல்லாம் காய் கிளம்பியாச்சுங்க. இப்போ எஸ்பிரஸோ காரில் ஏறுங்க, ஏறுங்க. போகணுமா வீட்டுக்கு? யாருமே உள்ள போக மாட்டாங்க, இங்க இருக்கவங்களுக்கு நாட்டு அலோடு. ஓஹோ, ஆனா அவங்க எங்க வேணாலும் போய்க்குவாங்க. அவங்க இப்ப இந்த அவங்களும் ஒரு மாதிரி மதிச்சு விட்ட மாதிரி இருப்பாங்க சார். ஓ, இப்ப இந்த மீன் பிடிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இங்க உள்ளவங்க தானே நினைக்கிறேன். கரெக்டா தெரியல. அவங்களும் நம்ம கிட்ட நீங்க இந்த மலைவாசி மக்கள் நீங்க எவ்வளவு நீங்க நெருக்கி பழகினீங்கனாலும் நல்லா பழக மாட்டாங்க. ஒரு மெயின்டன் ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு குரூப் வச்சுக்கிறானுங்க, அதுல மூவ் பண்ண ஒரு ஆள் இருப்பான். மூவ் பண்ணா தலைவர் மாதிரி அவன் தான் கைடு பண்ணுவான் எல்லா விஷயத்துக்கும். அதேதான் முக்கிய படத்துல உள்ளது எல்லாமே ஒரிஜினல் தான். ஒரு நல்லா உயிரை கொடுக்கற மாதிரி எல்லாம் பழகுவானுங்க. மூவ் பண்ண என்ன சொல்றானோ அதான் கேட்பானுங்க. பரம்பிக்குளம் டேம் சூப்பர், எல்லாரும் அங்க அப்படியே செல்ஃபி எடுத்து வந்துடும். நாலா பக்கமும் தண்ணி தாங்க, இங்க பாருங்க.
அந்த ஓவர் ஃபுல் ஆனதுக்கு பிறகு ஓடுற ஒரு ஆறு வாய்க்கால் எல்லாமே இதுதான் பார்த்துட்டிங்களா. ஓகே, அடுத்து நம்ம டேமுக்கு போவோம். பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேன் நிக்குது பாருங்க, கேரளா ஃபாரஸ்ட் வேனு. இதுல வந்து மொத்தமா பேக்கேஜ் மாதிரி இருக்கு, டிக்கெட் எடுத்துட்டு நம்ம இதில் வர முடியும். இந்த வந்திருக்காங்க பாருங்க, நிறைய பேர் வந்திருக்காங்களா. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அவங்க தான், அவங்களே தான். பல தடவை இங்கே வருவோம்னு தெரியும், இருந்தாலும் ஒரு ஃபீலிங். என்ன ஃபீலிங்? என்ன பண்ணுறோம், ரெண்டு நாள்லயே அவ்வளோ அட்டாச்மெண்ட். அப்பா கேட்டா ஓபன் பண்ணுங்கப்பா யாராவது. ஏன் கத்திக்கிட்டே இருக்கு, சீட் பெல்ட் போடலையா? ஆஹா, ஓகே, அது மட்டும்தான். ஓகே 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 ஓகே, போலாம் போலாம். ஐபி வந்துட்டோம், இன்ஸ்பெக்ஷன் பங்களா, பரம்பிக்குளம் ஹவுஸ். வாங்க வாங்க. பரம்பிக்குளத்தில் டிராவலர்ஸ் பங்களா, அதாவது இன்ஸ்பெக்ஷன் பங்களான்னு சொல்லக்கூடிய ரூமு. எல்லாருமே வந்தால் இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும், இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம் நாம். ஓகேவா, எல்லாமே வேறு லெவல். கிளம்பிட்டோம், வேறு என்ன செய்கிறது, போகலாம். சொல்லி அப்படிறாட யார்? அந்த பங்களா தான், அந்த கொம்பு முளைச்சிருக்குல்ல, அங்கே தான் தங்கியிருந்தோம். ஆமாம், ஓகே, பாய் பாய் பரம்பிக்குளம். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பரம்பிக்குளத்துலேருந்து கிளம்பிட்டோம், டாப் ஸ்லிப் வழியாக நம்ம ஆனமலை அந்த ஏரியா போக போகிறோம். இங்கே பாருங்கள் பைசம் பார்த்துட்டிங்களா, இங்கே பாருங்கள் மாடு, அதாங்க பைசம். எவ்வளோ பைசன் பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓடுது பாருங்க, எல்லாம் செம்ம சைஸ் எல்லாம். எங்கடா ஏதோ மனசு உறுத்துதே அப்படின்னு பார்த்தா பார்த்தாச்சு. பார்க்குது பாருங்க, ஹாய். எங்க பைசன் காட்டு மாடு சாம. கார போலாமா?
அடி அது யானை உள்ள வந்துருச்சா ஏதோ டொம்மு டொம்முன்னு முறிக்கிற சவுண்ட்லாம் கேக்கு. இறக்கலாமா தண்ணில? அப்படியே ஓரமா போறோம். இந்த போட்டு மேட்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் எங்கள் கூட ஜாயின் பண்ணி இதுபோல் டூர் வரணும்னு ஆசையாக இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த ஸ்டெப் நாங்கள் கைட் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணி வர முடியும். சரி, ஓகே. இவ்வளோ சூப்பரான வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா என்ன? எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு டவுட்ஸ், உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இதுபோல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே போக முடியாத ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ். ஓகேங்களா? டெய்லி ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.